Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஹோம் ஸ்கூலிங் செட்டப் வந்து நான் எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்ன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ஹோம் ஸ்கூலிங் செட்டப்க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா நான் ஒரு சின்ன போர்டு வாங்குனேன். சோ நம்ம வந்து லெசன்ஸ் எடுக்கலாம். ஸ்கூல்ல எப்படி வந்து டீச்சர்ஸ் லெசன்ஸ் எடுப்பாங்களோ அந்த மாதிரி லெசன்ஸ் எடுக்க நம்ம கிட்ஸ் வந்து அதை நோட் டவுன் பண்ணிட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த போர்டை நான் வாங்கினேன். அது இல்லாமல் அவங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன செட்டப்பில் என்னென்ன இருக்குன்னா பிளாக் போர்டு வாங்கியிருந்தோம். இந்த பிளாக் போர்டு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் வாங்கினேன் நான். இந்த டேபிள் சேர் வந்துட்டு அமேசானில் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக அழகாக இருக்குது. இது வந்து ரெண்டு சேர்ஸ் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ரெண்டு கிட்ஸ் வந்து தாராளமாக உட்காந்து வந்துட்டு அவங்க எதனா ட்ராயிங் பண்ணுறதா இருந்தாலும் ட்ராயிங் பண்ணலாம், ரைட்டிங் அதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டு, பேக் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கர் வச்சு எழுதுறதுக்காக ஒயிட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2-in-1 பர்பஸ் போர்டு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு இது பேக் சைடில். ஸோ இதை வச்சு மார்க்கரில் எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்குது. போர்டில் எழுதுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக் பீஸ் வாங்கினோம். இது பார்க்க குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. இதுவும் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸும் இருக்குது, அது இல்லாமல் ஒயிட் கலரும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ட்ராயிங் அந்த மாதிரி பண்ணும்போது கலர் காம்பினேஷனோட பண்ணோன்னா ரொம்ப அவங்களும் என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க. இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் வந்துட்டு பாக்ஸஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் சாக் பீஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை டஸ்டர் அந்த மாதிரி எதனாச்சும் போட்டு வச்சுக்கிறதுக்காக பாக்ஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒயிட் போர்டில் வந்துட்டு நம்ம மார்க்கர் வச்சு எழுதிக்கலாம். கூடவே நம்ம என்ன பண்ணலான்னா க்ளூ டேக் வச்சு நம்ம பேப்பர் கூட இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஸ்டிக் பண்ணணுன்றதை காமிக்கிறேன். இப்போ போர்டில் பார்த்தீங்கன்னா 4 டாட் டாட்டாக இருக்குது. அது வந்து ப்ளூ டேக்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க. அது வந்து ஸ்டிக் பண்ணுறது, நம்ம எதனா பேப்பர் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும்னா அந்த ப்ளூ டேக் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எங்கிட்ட ப்ளூ டேக் இல்லை. ஸோ சப்பாத்தி மாவு தான் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது கூட நீங்கள் ப்ளூ டேக் இல்லைன்னா சப்பாத்தி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் பேப்பரை ஸ்டிக் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்டிக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மாவு 4 கார்னரில் வச்சேன், அதை வச்சு ஸ்டிக் பண்ண ஸ்டிக் ஆகிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் ப்ளூ டேக் வச்சு ஸ்டிக் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டிக் பண்ணது அப்படியே இருக்கும், கீழே விழவே விழாது. இப்போ வந்து இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ வச்சு ரைட்டிங்கில் எழுதியிருக்கேன் வேர்ட்ஸு. அதை வந்து ரெட் கலர் பாக்ஸஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ளூ அண்ட் ரெட் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதில் வந்து வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, டேபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் போயம் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷனில் எழுதி நம்ம வந்து கதவில் ஒட்டிட்டோன்னா அது அவங்க எப்பப்போல்லாம் அந்த பக்கம் க்ராஸ் ஆகி போகிறாங்களோ அப்போ பார்த்தாலே அவங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆகும். ஸோ இந்த ஐடியா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த குட்டி க்யூட்டான டேபிள் சேர் பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக வாங்கினேன். அவனுக்கு பிஜே மாஸ்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அமேசானில் வாங்கினது. இந்த போர்டு கிட்டேயே வந்து இந்த டேபிள் சேர் இருக்கும். ஸோ இப்போ நான் எதனா லெசன் எடுக்கிறேன்னா அவன் இதில் அழகாக உட்காந்து அவனோட ஹோம் ஒர்க்ஸு அவனோட லெசன்ஸ் எல்லாமே முடிச்சிருவான். கூட வந்து என்னோட சின்ன குழந்தையும் அவளும் அதில் உட்காந்துட்டு கலரிங் அதெல்லாம் பண்ணோன்னா கூட பண்ணுவாள். ஸோ இது வந்து ரெண்டு கிட்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இதில் தான் என்னோடய சன்னோட கலர் பென்சில்ஸ் அண்ட் ஸ்கெச் ஆர்கனைசிங் பாக்ஸு. இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும் இந்த கலர் பென்சில். ஸோ கலர்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பையன் இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கலரிங் பண்ணுவான். இது பார்த்தீங்கன்னா திக்கான கலர் பென்சில். இது நல்லா டீட்டெயிலிங்காக கலரிங் பண்ணுறதுக்கு இந்த கலர் பென்சில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா இதோட டிப் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ எதனா அர்ஜெண்ட்டாக கலர் பண்ணணும்னா அவன் இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவான். இந்த கலரிங் பென் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோ டிப்பாக இருக்கும். இதோட டிப்பே ரொம்ப மெலிசாக இருக்கும்.
ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெயினாக எனக்காக வாங்கினேன், நான் ட்ராயிங் ஸ்கெட்சிங் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ எனக்காக வாங்கினது இது. இது வந்து பார்த்திங்கன்னா போர்டில் எழுதுகிற மார்க்கர். இது வந்து திக்கான க்ரையான்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கலர் ஸ்கெட்சு. இது ஒரு சைடு வந்து ரொம்ப திக்கான டிப்பாக இருக்கும், இன்னொன்று ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னான டிப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிளிட்டர் பென்ஸ், கலர் கலராக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து எனக்காக வாங்கினேன் ட்ராயிங் பண்ணுறதுக்காக. இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷார்ப்னஸ் போட்டிருக்கேன், கலர் பென்சில்ஸ் பென்சில்ஸ்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்காக ஷார்ப்னஸ்ஸு. இந்த மாதிரி ஒரே ஒரு ஷார்ப்னரை இந்த பாக்ஸில் போட்டு வச்சுனா தொலைஞ்சிரும், அதுக்காக வந்து ஒரு குட்டி பாக்ஸில் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எரேசர் இருக்குது, ஏதாச்சும் ரப் பண்ணணுன்னா எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ ட்ராயிங்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கேல்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் செட்டு. பெயிண்டிங் ஏதாச்சும் பண்ணணுன்னா வாட்டர் கலர் பெயிண்டிங் இது மாதிரி கொடுத்துட்டோன்னா பண்ணலாம். இதோட ப்ரெஷ் எங்கே போச்சு தெரில, பட் இந்த பெயிண்டிங் வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங் செட்டும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் ஷீட்ஸ் வச்சுருக்கேன். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஏதாச்சும் பண்ணணுன்னா இந்த கலர் ஷீட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஷீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. அவங்களுக்கு போர் அடிக்கும்போது எந்த ஸ்டோரி புக் வேணுமோ அந்த ஸ்டோரி புக் எடுத்து படிச்சுக்கலாம், அதுக்காக ஸ்டோரி புக்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரிங் புக் வச்சுருக்கேன். ஸோ இந்த கலர்ஸ்லாம் வச்சு அவங்க போர் அடிக்கிற டைமில் வந்துட்டு கலரிங் பண்ணுறதுக்காக இந்த புக்ஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஒயிட் ஷீட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் வந்துட்டு இந்த ஒயிட் ஷீட்ஸில் எழுதிட்டு நம்ம வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்கூல் ஆப்பில் போஸ்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து டீச்சர் பார்த்துட்டு அவனுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ஒயிட் ஷீட்ஸ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நான் பண்ண ட்ராயிங்கு. இந்த ட்ராயிங் எதை வச்சு பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ டிப் பென் வச்சு பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அழகாக டீட்டெயில்டான ஒர்க்லாம் இந்த பென் வச்சு பண்ணலாம். இந்த ட்ராயிங்கும் வந்துட்டு நான் சேம் இந்த மைக்ரோ டிப் பென் வச்சு தான் வந்துட்டு வரைஞ்சேன். சிலது வந்து கொஞ்சம் கலர் பென்சில்ஸும் யூஸ் பண்ணேன். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த ஹோம் ஸ்கூலிங் செட்டப் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.